வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல திரை உலகத்தில் ரிலீஸ் ஆகிற புது படங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வார வாரம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் சூப்பரான படங்களை நம்ம ஷோவில் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். First day, first show. ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோ. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல முதலாவதா பார்க்க போற படம் வஞ்சகர் உலகம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மனோஜ் பீதா. லீட் ரோல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரு சோமசுந்தரம், அனிஷா, ஹரிஷ் பரேதி நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ். இந்த படத்துக்காக மூணு சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்ரிகோ டெல் ரியோ. அண்ட் இந்த படத்துக்காக இன்னொரு ஒரு ரெண்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெராரா அண்ட் சரவணன் ராமசுவாமி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பீதா. இதுதான் ஆஸ் எ டைரக்டராக அவரோட முதல் படம். அண்ட் முதல் படமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாபெரும் ஹிட்டாக அமையும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற கேட்டகரியில் அமையும். ஸோ இவருக்கு இந்த படம் வந்து ஓகே கேட்டகரி அப்படிங்கிற படத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்களும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நடித்தவங்க எல்லாமே ஒரு சில பேர் புதுசாக, ஒரு நாலு பேர் புதுசாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து புதுசு மாதிரியே தெரில, பழைய ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் இருக்கிறாங்க. ரொம்ப புதுசு மாதிரிலாம் தெரில, ரொம்ப பார்த்து பார்த்து நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனுமே ரசிச்சு ரசிச்சு ஏற்றிருக்கிறாரு. இந்த படத்துல லீட் ரோல குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. அவர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து சட்டிலா இருக்கும் அந்த கேரக்டராகவே வாழ்வாரு படத்துல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக்கர் படம். படம் வந்து பேர் தான் ஜோக்கரா இருந்தது, பட் படத்துல இருக்கக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களமா அமைச்சு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சு நம்ம மனசுல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அது தொடர்ந்து இந்த படத்துலயும் வந்து லீட் ரோல நடிச்சிருக்காரு. என் வழக்கம் போல அவரோட வர்க்க பெஸ்டாவே பண்ணிருக்காரு. நான் இதுல ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்த படத்துல ஒரு ஸ்டைல்னா அவனுக்கான ஸ்டைல், பட் இது எத்தனிச்சு ஸ்டைல் பண்றது, இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு திமிர் இருக்குது. ஏன்னா கேங்ஸ்டருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு, புரியுதுங்களா? இப்போ அதிகார வர்க்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது, கேங்ஸ்டரா அவனுக்குன்னு ஒரு அதிகாரம், அது நிழல் உலகத்தில் இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல. அப்போது வந்து நிஜ உலகத்தில் இருக்கிற மனுஷங்களோட எப்படி டீல் பண்ணுறோம்? ஏன்னா ஈவன் இந்த சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, இந்த கேங்ஸ்டரை சுற்றி ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ்லாம் நார்மலாக அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க மேலே எப்படி ஒரு பார்வை இருக்கும்? இன்னைக்கு நைட்டு நீ நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குவேன், காலையில் எழுந்திரிச்சு தோசை சாப்பிட்டு டப்பாவில் சோறு கட்டிட்டு கிளம்புவேன். ஆனால் நான் காலையில் எழுந்திரிப்பேனா எனக்கு தெரியவே தெரியாது, இது எல்லாமே என் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நான் எப்படி ஒருத்தரோட டீல் பண்ணுவேன், எப்படி பேசுவேன், அதெல்லாம் இருக்கும். இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, கதைநாயகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கூடயுமே வந்து காம்பினேஷன் இருக்கு. அதான் இது ஒரு சென்டர் கேரக்டர், சம்பத் தட் கேங்ஸ்டருடைய கேரக்டர் அஞ்சுகளுக்கு இது ஒரு சென்டர் கேரக்டர். இந்த கேரக்டர் சுற்றி சிபி புவனச்சந்திரனுடைய கேரக்டர், விஷாகர், சாந்தினி, அனிஷா, அழகம், ஜான் விஜய், அழகம் பெருமாள், ஸோ இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே மிங்கிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதாவது இதெல்லாம் கேரக்டர் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மட்டும் நல்லோம், அப்படி மரத்தரமாக இருக்கும், மற்ற பில்லர்லாம் இருக்கும், அதுக்காக அந்த பில்லர்லாம் பிடிங்கி விட்டால் ஒன்றும் ஆகாதெல்லாம் கிடையாது. ஒரு லவர் சேர்த்து வைக்க வராங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள நடக்கிற கதை தான், நல்ல ஒரு கதை. இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிஷா, சாந்தினி. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்களோட கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு மூணு லவ் ஃபெயிலியர் பசங்க, அவங்க சேர்ந்து ஒரு நல்ல லவ்வை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க, இதுதான் கதை. ஒரு சீரியஸான லவ் காமெடி படம். So I had an amazing experience working with the team. I auditioned and got this character. I played the character of Samyukta. She's a journalist.
and she's trying to come to the crux of this very important story, story that she's investigating. And she falls into a lot of problems because of that, because obviously it's a gangster story, so the gangsters come to know who is this Samyukta, and they a lot of problems she falls in, and how she comes out of all those problems, you have to watch. In the padathukaga music score pannirukkaru Sam CS. Beautiful ana BGM and songs in the padathula irukkeenga. Sam CS oda isai appadinaale vandu kandippa nama idhayathula oru thaakatha yerpaduthum, and the music vandu appadi padinju padum nama manasila. So andha maadhiri indha padathukkum superana isai koduthirukkaru. Babu varra scene ellame romba sirigira maari irukku. First half vandu romba supera irukku. First half vandu romba nalla sirigira maariye irukku. Summa lighta sirigira maari illa, nalla sirigira maariye irukku. Vera song supera irukku. இதில் வந்து எப்படின்னா எல்லா எமோஷன்ஸுக்குமே இந்த இந்த ரோலுக்கு வந்து வேல்யூ இருக்குது. சென்டிமெண்ட்டு, காமெடி, ஹியூமர் எல்லாமே. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் ரொமான்ஸ் விட்டிங்களே, ரொமான்ஸ் மெயினாக இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். ஸோ அதான் அது இருக்குது. ஸோ அது தவிர்த்து வந்து படத்தில் அதான் இப்போ ஒரு டெபு படத்தில் ஒரு ஆக்டருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் மனோஜ் எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸு, ஸோ விநாயக் எல்லாம் ஸ்கூல் மேட்ஸ். ஸோ சொல்லிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு படத்தில் இது கிடைச்சதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக மனோஜ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கணும். வேலை வாங்குறதே தெரியாது, அதுதான் மனோஜோட ப்ளஸ் ஆக்சுவலாக. அப்படியே லைட்டாக அப்படியே பண்ணி வாங்கிடுவான். ஏன்னா மனோஜ் வந்து ரொம்ப அந்த விஷயம் செம்ம இன்டெலிஜென்ட்டவன் ரொம்ப. ஏன்னா ஃபஸ்ட்டு படம்னு அவனுக்கு தெரியும், எனக்கு ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டே ரிவர்ஸ் பண்ணிட்டு வரலாங்க. ஆனால் சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து அவனுக்கு வந்து எனக்கு ரொம்ப தெரியும், 15 இயர்ஸாக தெரியறதுனால டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒன்லைன் ஏதாவது ஒன்று சொன்னால் செம்மையாக இருக்குது, அது அந்த இதை டக்குன்னு இது பண்ணிடுவோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறதுனால எனக்கு செம்ம ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக அது ஸ்க்ரீன்லேயும் தெரியுது, நீ படம் பார்த்துட்டு சொன்னால் நல்லா இருக்கிறா இது. எனக்கு அதுதான் ஒரே, ஏன்னா என்னை நம்பி இப்போ பண்ணும்போது நம்ம அதுக்கு கண்டிப்பாக இது பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்காக 3 சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்ரிகோ டெல் ரியோ, ஹெராரா அண்ட் சரவணன் ராமசுவாமி. இவங்க 3 பேரோட ஒர்க்குமே இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருக்காரு ஆண்டனி. எந்தெந்த காட்சி எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அழகாக அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்ததுன்னா படம் சூப்பராக இருந்ததுங்க. எடிட்டிங், மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபைனல் காமெடி கூட நல்லா இருந்தது. ஓகே, ஸோ முழுக்க முழுக்க காமெடி மட்டும் தானா இல்லை சீரியஸாக ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கா? மெசேஜிங் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஒன்லி காமெடி வியூ. ஓகே ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணிட்டீங்க நல்லா. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் டார்ச் லைட். படம் சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம். படம் எப்படி? லாஸ்ட் சூப்பர். படம் எப்படி? இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்துல் மஜித். அண்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்மிகா, சதா, தினேஷ் குமார் அண்ட் சரவணன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜேவி. இந்த படத்துக்காக சக்திவேல் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஏன் மாரிஷ் இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சதா இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. எலி படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் எடுத்து இந்த படத்தின் மூலமா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சதா வந்து யூஸ்வலாக ரொம்ப பப்ளியான கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம், பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே யோசிக்க முடியாத ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நாசம் பயப்படுற ரோல் சொல்றதை விட
ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். கண்டிப்பாக பி வெரி ஆனஸ்ட், இது வரைக்கும் நான் பண்ணலையே, இது வரைக்கும் நான் யோசிலையே நான் இது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வரும். ஏன்னா யாருமே பார்க்க முடியாது, நான் பண்ணுறது ஃபிலிம்ஸ் பார்த்தா நோபடி மைட் ஏபிள் டு கன்சிடர் மீ ஃபார் சம்திங் லைக் திஸ். யா, ஸோ ஐ திங்க் டிரெக்டருக்கு அந்த இது கிரெடிட் போகணும். எனக்கு அந்த ரோல் இல்லை, நான் அந்த ரோலுக்கு சூட் ஆகும் அது அவர் இமேஜின் பண்ணிவிட்டு எனக்கு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி அஃப்கோர்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் ஃபார் மீ டு பிரேக் தோஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்துல் மஜித். தமிழன் படத்தை தொடர்ந்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு வித்தியாசமான கதை கலம்ல ரொம்ப அழகான படமா கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜேவி. இந்த படத்தோட கதை கலம்க்கு என்ன மாதிரியான இசை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அழகான மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக சக்திவேல் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அழகாவே படமாக்கியிருக்காரு. ஏ மாரிஷ் இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் வந்து அழகா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அழகா பிளேஸ் பண்ணியிருக்காரு. சந்திக்கிறேன்.